வெல்கம் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மலேசியாவில் கொடுக்கக்கூடிய கேனிங் பனிஷ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேனிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பெரும்பாலும் அடிக்கிற தண்டனைக்கு பேர் தான் கேனிங். இந்த வகையான கேனிங் பனிஷ்மெண்ட் சிங்கப்பூர், மலேசியா, புருனே இந்த மாதிரி பல நாடுகளில் சட்டப்பூர்வமாக அமலாக்கத்தில் தான் இருக்குது. 1800 காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தப்பையில இருந்தே இந்த கேனிங் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய கேனிங் பனிஷ்மெண்ட்டில் நீதித்துறையுடைய தடியடி, சிறைச்சாலை தடியடி, சீர்திருத்த தடியடி, இராணுவத்தில் தடியடி, அது மட்டும் இல்லை ஸ்கூல்லையும் பனிஷ்மெண்ட் பெறம்படி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரும்பாலும் அடிக்கிறதுனா சாதாரணமான அடி கிடையாது. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பின்பக்கத்தில், அதாவது பட்டெக்ஸில் இருக்கிற சதை கிழிஞ்சு உள்ளே இருக்கிற கொழுப்பே மெல்ட் ஆகிற அளவுக்கான பனிஷ்மெண்ட் தான் கேனிங் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி பட்டெக்ஸை கிளியற அளவுக்கான பனிஷ்மெண்ட்டை தராங்கன்னா அவன் எந்த மாதிரியான தப்பை செஞ்சுருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ராபரி, மர்டர் பண்ணிட்டு ராபரி பண்ணுறது, மர்டர் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, அது மட்டும் இல்லை சைல்டு அப்யூஸ், உமன் அப்யூஸ், இந்த மாதிரி பல குற்றங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை தராங்க. பிறம்படி வாங்க வேண்டிய சிறை கைதிகள் முதல்ல தண்டனை நிறைவேற்றத்துக்கு முன்னாடி டாக்டர் செக்கப்புக்கு அலோ பண்ணுறாங்க. டாக்டர் செக்கப் முடித்தவாட்டி அவங்களுக்கான தண்டனை நிறைவேற்றமும் படுது. இந்த விஷயத்தில் பெரும்பாலும் அடிக்கக்கூடிய காவல் அதிகாரி முறையான பயிற்சியை பெற்றிருப்பாரு. இப்படி தான் பயிற்சி பெற்றிருந்தாலும் ஒருத்தருக்கு ரத்தமே வர அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா அவங்க வேற ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த காவல் அதிகாரிகளோட பயிற்சி அந்தளவுக்கு நுணுக்கமாகவும் தன்னுடைய குறி தவறாமல் அடிக்கிறதுக்கு தகுந்த திறமையும் அவங்கள்ட்ட இருக்குது. தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி காவல் அதிகாரி அதற்கான சிறப்பு பயிற்சியையும் மேற்கொள்வார். தண்டனைக்குரிய கைதிகள் பெரும்பாலும் நியூடாக தான் இருக்கணும் தண்டனை கொடுக்கும் போது, அதாவது பெரும்பாலும் அடிக்கிறப்போ அவங்க இடுப்புக்கு கீழே எந்த ஒரு துணியும் போட்டிருக்கக்கூடாது. ஒரு மனிதனோட உடலில் ரொம்பவே அழகான பகுதியையும் அது இல்லாத நடக்கிறதுக்கும் உக்காறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பகுதியாகவும் இருக்கிறது நம்மளோட பாட்டெக்ஸ் தான். பெரும்பாலும் அதிகப்படியான தண்டனையாக 24 தடியடி தான் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும் 1 அடி 2 அடி அப்படின்னு கவுண்டிங் முறையில் தண்டனையும் நிறைவேற்றப்படுது. பெரும்பாலும் மலேசியாவில் அனுமதி இல்லாத குடியேற்றத்தினால தான் அதிக பேர் தண்டனைக்கு உள்ளாகுறாங்க. குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மட்டும் 10,000 மேற்பட்டவங்க இந்த பெரும்படியில் மாற்றாங்க. அவங்க செஞ்ச தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, முறையான ஆதாரம் இல்லாமல் குடியேற்றம் தான். இந்த பட்டெக்ஸ் பெரும்படி தண்டனை வந்து பெரும்பாலும் ஆண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது மலேசியாவில். பெண்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. இந்த தண்டனைக்கு வயது வரம்பு இருக்குது, அதாவது 50 மேற்பட்ட ஒரு ஆணுக்கு இந்த தண்டனை கிடையாது. அதே மாதிரி 18 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தண்டனை, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. ஆனால் 10 கீழே இருக்கவங்க ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா 10 பெரம்படி கண்டிப்பாக இருக்குது. எந்த வகையான தப்புக்கும் 24 தடியடி தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களோட தவறுக்கு தகுந்த மாதிரி பெரம்பின் அடியும் 24 மேலேயும் தண்டனை வாங்கலாம். ஏன், 48 கூட வாங்கலாம். இந்த பெரம்படி தண்டனையில் குச்சியை எந்த வேகத்தில் சுழட்டி அடிக்க செய்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, தண்டனை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு 160 வேகத்தில் சுற்றி அந்த பெரம்பை அடிக்கவும் செய்கிறாங்க. அதே குறைந்தபட்ச தண்டனையாக இருந்தால், கவுண்டிங் கம்மியாக இருந்தால், அவங்களுக்கு 90 வேகத்தில் இந்த பெரம்பை சுழட்டி அடிக்கவும் செய்கிறாங்க. பெரம்படி கொடுக்குறதோடு ஒருத்தருக்கு தண்டனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது மட்டும் இல்லை சிறை தண்டனையும் அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். மலேசியாவில் மரண தண்டனை அப்படிங்கிறது தூக்கு தண்டனை தான். ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருச்சு, அதாவது மரண தண்டனை கிடச்சிருச்சின்னா அவங்களுக்கு இந்த பெரம்படி கிடையாது. தூக்கு தண்டனை பெற்ற நபர் எந்த மாதிரி குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருந்தாவோ, இல்லை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தாவோ, சைல்டு அப்யூஸ் பண்ணியிருந்தாவோ இந்த தண்டனையை பெறுவாங்க. 2002 2008 வரை 34,900 பேர்த்துக்கு மேலே
இந்த பெரும்படி தண்டனையை பெற்றிருக்கிறாங்க. அப்படி என்ன தப்பு செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அனுமதி இல்லாமல், அதாவது அந்த அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே குடியேறினது தான் அந்த தண்டனை. 2010 கூட 10,000 பேர் இதே குற்றத்தை செஞ்சுட்டு தண்டனையும் வாங்கியிருக்கிறாங்க. சில பேர் பல ரூமர்ஸை கிளப்பியிருக்காங்க, அதாவது அந்த குச்சியை உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதாகவும் அது இல்லாத கத்தி போல குச்சியை சீவி வைக்கிறதாகவும் பல ரூமர்ஸ் வந்தாலும் அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றதே நிரூபணமும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த பட்டக் ஸ்கேன் பனிஷ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இடுப்புக்கு மேலே ரொம்பவே டைட்டான ஒரு பெல்ட்டை போடுறாங்க, அதே மாதிரி பட்டக்ஸ்க்கு கீழேயும் ஒரு டைட்டான பெல்ட்டை போடுறாங்க. ரெண்டு சைடு இருக்கக்கூடிய காலையும் கட்டி வைக்கிறாங்க. ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அடி வாங்க வாங்க அவங்களுடைய சிறுநீர் பை கீழே இறங்கிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இடுப்புக்கு மேலே பெல்ட் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சிலர் யூரினும் பாஸ் பண்ணுவாங்களாம். அடி வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு சிலர் மயக்கமும் போடுவாங்களாம், ஒரு சிலர் இறக்கவும் நேருது. இதுவரைக்கும் மலேசியாவில் பனிஷ்மெண்ட் பண்ணதில் ஒரு நபர் தான் இறந்திருக்காராம். அந்த அடி வாங்குற அதிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு சில பேர் கை கால் நடுக்கமும் ஏற்பட்டு அங்கேயே மயக்கமும் அடைஞ்சிருவாங்களாம். இவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனை தேவையா அந்த நாட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவை தான் படுது. அந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த தண்டனையை அமல்படுத்தினா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நாம் வாழ்கிற பகுதியில் நம்ம நாட்டிலேயே கூட இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை கட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னா இந்த மாதிரியான கொடூரமான தண்டனைகள் கொடுத்தா தான் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த பட்டக் ஸ்கேனிங் பனிஷ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நபர் ரொம்பவே கொடூரமான தவறு செஞ்சவர். அப்படி என்ன இவர் தப்பு செஞ்சாருன்றதை கேட்டிங்கன்னா, 6 சின்ன பொண்ணை ரொம்பவே கொடூரமான முறையில் ரேப் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் தான் இது. இந்த பனிஷ்மெண்ட் இவருக்கு சரிதானா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்தியாலையும் இந்த மாதிரியான நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தா ரொம்பவே நல்லா தானே இருக்கும், அதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரேப் பண்ணுறது, மர்டர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் போதை பொருட்கடத்தல் இந்த மாதிரியான குற்ற நடவடிக்கைகளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்குறாங்க. தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்கிற ஒவ்வொருத்தரும் கம்மியாக தான் படுத்து தூங்கணும். அது மட்டும் இல்லை, உள்ளாடையை கூட போட முடியாத நிலைமையில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பனிஷ்மெண்ட்டுனால வரக்கூடிய அந்த காயமானது குறைஞ்சது ஒரு 6 அளவிலாவது அது காயாமல் ஆறாமல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, குற்றம் செய்த நபர் சாகிற வரைக்குமே அந்த வடு அவருடைய பட்டெக்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த தண்டனை மலேசியாவில் இன்றைக்கு வரைக்குமே சட்டப்பூர்வமான தண்டனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டு மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்ற தண்டனையாக இன்றளவும் இருக்குது. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மலேசியாவை சுற்றி பார்க்க போகணுன்னு போகிறவங்களோ தொழில் ரீதியாக போகணுன்னு நினைக்கிறவங்களோ இந்த பனிஷ்மெண்ட்டை தராங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. இந்த தப்புங்கள்லாம் செய்யாமல் இருந்தால் நல்ல மாதிரி வீட்டுக்கு வருவீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக ஸ்கூல் கேனிங்கை பற்றி பார்க்கலாம். ஸ்கூல் கேனிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் வாழ்த்தனம் பண்ணுற பிள்ளைங்களை பெரும்பாலேயே அடிப்பாங்க. நம்ம இந்தியாவில் கூட சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பழக்கம் நடைமுறையில் தான் இருந்தது, இப்போ அந்த நடைமுறை இல்லை. இப்போ இருக்க டீச்சர்ஸ் யாராவது ஸ்டூடெண்ட்ஸை அடிச்சிட்டாங்கன்னா உடனே பேரண்ட்ஸ் ஒரு பெரிய படையவே திரட்டிட்டு போய் டீச்சர்ஸை அடிச்சிடுறீங்க. இதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல ஸ்கூல் கேனிங் கம்பல்சரி கவர்மெண்ட் அப்ரூவலோட நடக்குது. இதில் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற பேரண்ட்ஸ் யாரோ அதை எதிர்த்து ஒரு கேஸ் கூட இதுவரைக்கும் கொடுக்கல டீச்சர்ஸ் மேலே. இந்தியாவில் மட்டும்தான் பேரண்ட்ஸும் அடிக்கக்கூடாது, டீச்சர்ஸும் அடிக்கக்கூடாது, ஏன் சொல்லப்போனால் போலீஸ் கூட அடிக்கக்கூடாது. ஆனால் குற்றம் மட்டும் நடக்கக்கூடாதுன்னா எப்படி நடக்காமல் இருக்கும்?
இப்போ இருக்கிற பெரும்பாலுமான குழந்தைகள் சின்ன வயசுலேயே தேவையில்லாத கெட்ட பழக்கத்தில் ஈடுபாடோடு இருக்கிறாங்க. இவங்களை பேரண்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் கொண்டுட்டு வருவீங்க? பெரும்பாலும் ஏதாவது பாலியல் பலாத்கார வழக்கில் மாற்றவங்களுக்கு கொலை செஞ்ச ஒரு பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் போடுறீங்க, அதனால் என்ன யூஸ் இருக்குது? சட்டம் கடுமையாக இருந்தால் குற்றங்கள் தானாக குறையும். ஓகே விவஸ், நம்ம மறுபடியும் வேற ஒரு நிகழ்வோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸ். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.